வணக்கம் மாணவர்களே, நம்ம லைன் இன்டெக்ரல் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிள் செகண்ட் செம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் ஒன்று வந்து நம்ம தரவாக பார்த்துட்டோம். அதில் மூணு கேஸ் இருக்குது. மூணு கேஸ் எப்படி சால்வ் பண்ணுறத சால்வ் பண்ணி உங்களுக்கு காமிச்சாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் டூ பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இஃப் எஃப் வெக்டார் இப்போ வந்து 3xy வெக்டார் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஜே வெக்டார் எவாலுவேட் இன்டெக்ரல் சி எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் வேர் சி இஸ் தி கர்வ் ஆன் xy பிளேன் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஃப்ரம் 0,0 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டு xy ஒரு பாயிண்ட் ஆகும். அடுத்தது 2,1,2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ லைன் இன்டெக்ரல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, இப்போ இந்த கணக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். ஓகே, நமக்கு கிவன் எஃபெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3xy வெக்டார் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஜே வெக்டார் கொடுத்துருக்காங்க. அப்படி பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னப்போ 0,0,2,1,2 கொடுத்துருக்காங்க. அதனுடைய அந்த எந்த மூமெண்ட்டில் இருக்குன்னு சொன்னால் y=2x² அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குன்னா எஃபெக்டார் டாட் டிஆர் வெக்டார் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்டார் ஆட் டிஆர் வெக்டார் நமக்கு தெரியுது. எஃபெக்டார்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க, எஃபெக்டார் கொடுத்துருக்காங்க. நமக்கு xy பிளேன் தான் இருக்குது. அப்போ xy-னா ரெண்டே ரெண்டு ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்குது. ஆர் வெக்டார் இப்போ எக்ஸ் வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் எடுத்துக்கிறோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறோம். இப்போ டிஎக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் டிஒய்ஜே வெக்டார் கிடைக்குது. இதுக்கு அந்த எஃப்ஐயும் டிஆர் வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. டாட் ப்ராடக்ட் தான் என்ன கிடைக்குது, எஃபெக்டார் டாட் டிஆர் வெக்டார் 3xy டிஎக்ஸ்ஐயும் 1 மைனஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஜேஜே 1 டிஒய் மட்டும் கிடைக்கும். ஸோ 3xy டிஎக்ஸ் ஒய் ஸ்கொயர் 2x இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள் 2x². அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் 2x² டிஒய் கிட்டதுங்க. அப்போ டிஒய் என்ன அர்த்தம் வந்து y=2x² டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ dy=4x(dx) அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதை கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 4x³(dx) மைனஸ் 2×4x⁴×dx அப்படின்னு கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6x³×16x⁵ கிடைக்குது. டிஎக்ஸ் காமன் எடுத்துருக்கோம். எஃபெக்டார் இன்ட்டு டிஆர் வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்டெக்ரல் சி எஃபெக்டார் டிஆர் வெக்டார் கண்டுபிடிச்ச வேல்யூவை 6x³ - 16x² கிடைக்குது. இப்போ டிஎக்ஸ்னால் எக்ஸோட லிமிட் தான் பார்க்கணும். எக்ஸோட லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to 1 கொடுத்துருக்காங்க. இது எக்ஸு மிஎக்ஸ். அப்போ 0 to 1 அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னால் லிமிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்கா 0 to 1 எக்ஸோட லிமிட் என்னது 0 இங்கே வந்து எக்ஸோட லிமிட் 0 to 1. ஸோ அதனால் 0 to 1 கொடுக்கும். ஸோ இதை இன்டெக்ரல் பண்ணுறோம். 6x⁴/4 அப்படி கிடைக்குது. டிவைட் பை 3/2 அப்படி கிடைக்குது. மைனஸ் 60 இதை இப்போ இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா x⁴ 6/6 கிடைக்குது. ஸோ சிம்பிளி பண்ணிங்கன்னா 8/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 3/2 கிடைக்கும். 1 போட்டிங்கன்னா எல்லாம் 1 தான். ஸோ 8/3 அப்படின்னு கிடைக்குது. இங்கே -0 போட்டிங்கன்னா எல்லாமே 0 ஆகிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 3×9 = 16, 2×16 9×16 போச்சுன்னா -7/6. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரிசல்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நன்றி மாணவர்களே, இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.